நம்மளுடைய நான் தான் வந்து எல்லாத்தையுமே தோற்றுவிக்குது, எல்லாமாக இருப்பது, நாமாகவும் இருக்கு, நம்மளுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்கிற பொருள்களாகவும் நிலைகளாகவும் எல்லாமா இருக்கிறதே வந்து ஒரு நான். இந்த பொய் நான் தான் இருக்கு. அதுல இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுதான் கரண்ட், அதுதான் வந்து மொத்தத்துக்கும், இந்த பயோஃபீல்டு பூராத்துக்கும், ஸ்பேஸுக்கும், அணுக்களுக்கும், ஃபோர்ஸஸுக்கும், எல்லாத்துக்கும் வந்து ஆதார ஸ்ருதி போல. அது அசைவதே இல்லை, அசைவே அதில் இல்லை, ஒலியே இல்லை அதில், அசைவு தான் ஒலி. ஸோ அசைவே இல்லை அதில், அதுதான் பெரிய பொருள், பரம்பொருள்ன்றாங்க அவங்க. அதுக்கு உற்பத்தி நாசம் கிடையாது. அப்படின்னா எதிரி வந்து யார் இருக்கும்? அந்நியமாவா இருக்கு? நம்ம நான் தான் நம்முடைய உணர்ச்சிகளாக, நம்மளுடைய எண்ண ஓட்டங்களாக, நம்மளுடைய பொருள் பற்றுக்களாக, உறவு பற்றுக்களாக, எல்லா மதிப்பீடுகளாகவும் இருப்பதே இது. இதுதான் திருப்பி எங்க போனோம், திருப்பி இதான் வந்து, இதை வந்து போறது வருது கூட கிடையாது. அதுதான் வந்து மாணிக்க வாசகர் அப்படியே பாடுறார். அவரு போக்கும் வரவும் இலா புண்ணியனேன்றார். இப்ப நீங்க உட்கார்ந்தீங்க, ஆனா யாரோ ஒருத்தர் வந்து கூட வெயிட் பண்ணுவாங்க உள்ள, ஏதோ சம்பவத்துக்கு வெயிட் பண்ற மாதிரி, ஏதோ நடப்புக்கு வெயிட் பண்ற மாதிரி. ஏன்னா வந்து இந்த உடலும் மனமும் பிரிக்கவே முடியாத, உடலை சுமந்துக்கிட்டு உலகத்தை சுமந்துக்கிட்டு இருப்பது, விவகரிப்பது பேய் அகந்தை, பேய் மனம் எல்லாமுமே அதுதான். மனம் சொல்லுங்க, புத்தின்னு சொல்லுங்க, எண்ண ஓட்டங்கள் சொல்லுங்க, உணர்ச்சின்னு சொல்லுங்க, நான்னு சொல்லுங்க, அகந்தைன்னு சொல்லுங்க, வேல்யூஸ்ன்னு சொல்லுங்க, எல்லாமுமே என்ன பிரிக்க முடியாதபடிக்கு அணு ஃபோர்ஸஸ் எல்லாத்திலையும் கலந்து கிடக்கு. அதில் என்னென்ன வந்து அணு, ஒரு அணு அணு வந்து என்ன ஆகுது, உற்பத்தி ஆகி எனர்ஜியை கொடுத்துட்டு போகுது, திருப்பி வேற அணுக்கள் உற்பத்தி ஆகின்றன, கரெக்டா? எந்த க்ஷணத்துலேயும் வந்து எதுவுமே ஸ்டாட்டிக்காக இல்லை. ஏன்னா சந்நிதி ஒன்று தான் ஸ்டாட்டிக்காக இருக்கு. சந்நிதியை வந்து இந்த மனம் கொண்ட மனிதன் தான் நிறுத்தி பார்க்க முடியும். இதை மனத்தை நிறுத்தி பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து தினமுமே கூட இந்த ஒரு ஆன்ம சந்நிதியை உருவாக்கி தினமுமே பண்ணுவோம். அதுக்கு மேலே சந்தேகங்கள் அனைத்தையும், உலகத்தில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் யார் வேணால் வந்து கலந்துக்கிட்டோம். 6:30 to 8 வச்சிருவோம் தினம். தினம் உட்காந்து ப்ராக்டிகல்ஸ், தினம் உள்ள போகணும். உள்ளன்னா என்ன? உள்ள ஒன்றும் இல்லை, இல்லைன்றத நீ இருந்து தானே பார்க்கணும் இல்லையா? சாதாரணமா எல்லா உலகமே ஒரு ஓரறிவுலேருந்து ஆறாவது அறிவு கொண்ட மனிதன்கிட்ட தான் அது பகிர்முகமா அப்படியே வெளியில இருக்கு. பகீர்முகம்னு சொல்ற ரமண மகரிஷி என்ன சொல்றாரு? உன்முக நாட்டத்தை கொண்டு வந்துக்கோ, உள்முக பார்வை. உன்முக பார்வைன்னா என்ன? உற்பத்தி ஸ்தானத்துல எண்ணுபவன் எண்ணமா வெறியறான். சோ எண்ணுபவனையே பார்க்க தெரிஞ்சுக்கோ. அப்புறம் அந்த எண்ணுபவன் ஏன் எழும்புறான்னு இன்னும் கூர்மைக்கு, கூர்மை வந்து எல்லை இல்லாத கூர்மை போய்கிட்டே இருக்குங்க. எல்லை இல்லாத கூர்மை போய்கிட்டே இருக்கும், அதுலதான் பலப்படணும். சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு இது வந்து பிரமிப்பா இருக்கும், நினைச்சே பார்க்க முடியாது, இன்கன்சீவபிளா இருக்கும். ஏன்னா திங்கிங் இஸ் மெக்கானிக்கலி ரெப்பட்டிட்டிவ், அது போய்கிட்டே இருக்கு, அசைச்சிட்டு போகுது. நான் மூலமா அந்தந்த ஜீவர்களை அசைச்சிட்டு போகுது. ஒரு நாய்க்குட்டி வந்து ரோடை கிராஸ் பண்றதுக்கு இப்படி அப்படி இப்படி இப்படி அலைச்சலா இருக்குல்ல, அலைச்சலா இருக்கிறது அந்த உடம்பா, அதுக்குள்ள இருக்கிற நாட்டம் தானே.
நம்ம கிட்ட இன்னும் சேஃப்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இதே அலைச்சல் வந்து இன்னும் நுணுக்கமா நம்மள அசைச்சுக்கிட்டே இருக்கா இல்லையா? அதை ஓய வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பு, கிராண்டஸ்ட் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தினமுமே சந்திப்போம், யாரெல்லாம் வராங்களோ வரட்டும், அங்கே வந்து சதா நடந்துக்கிட்டே இருக்கும். 6:30 to 8 கிட்டத்தட்ட ஒரு 1 hour ப்ராக்டிக்கல்ஸாக வந்து உட்காந்துருவோம், வெறுமா உட்காந்துருவோம். இது இருக்கும், இது உட்காந்துருக்கும், யார் வேணால் வந்து நினைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் அத்தனை சந்தேகத்தையும் சயின்டிஃபிக்காகவும் இருக்கிறது அந்த பொருள், ஒன்றும் இல்லை. நீ போய் சுற்றிட்டு வரேனா சுற்றிட்டு வா, வந்தே ஆகணும், எல்லாரும் வந்தாகணும், எல்லாரும் உள் திரும்பி ஆகணும், எல்லாரும் பார்த்தாகணும். ஏன்னா அது ஒன்றுத்துல தான் வந்து மனித சமுதாயத்துக்கு அமைதி இருக்குது. மனித சமுதாய அமைதியும் ஆக்கமும் ஆச்சுன்னா தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே நல்லது இல்லையா? இப்போ நீங்கள் பண்ணீங்க, அதையும் பார்ப்போம், இப்போ இதையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்கோ, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கோ. உள்ளே வந்து வெயிட் பண்ணீங்களா? இப்போ சொல்லுங்கள், உள்ளே வந்து உள்ளன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. உள்ளன்றது வந்து என்னவாக இருக்குது? எந்த யார் தியானம் பண்ணட்டும் தியானம் பண்ணாமல் இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்தூல அசைவு தான், எண்ணத்து மூலமாக தெரியுது கூட. என்ன இருக்குது? அவன் நல்லா ஓடுறான், இவனால் நடக்கக்கூட முடியல, நம்மளுக்கு உடம்பு இப்படி ஆடுது அப்படின்ட்டு ஏதோ பொருளை பற்றிய எண்ணத்தினோட அசைவுகள் தான் வந்து, எண்ணம் கூட அசையலை ஆக்சுவலாக, அந்த இடத்துல உற்பத்தி ஆகுது. என்னாலும் என் உடம்பு அசைகிற மாதிரி இருக்கே அப்படின்னு பேசுது. உள்ள எது நடந்தாலும் வந்து அது வந்து பொய், அதுக்கு இருப்பு இல்லை, உண்மை இல்லை. அந்த இடத்துல வந்து என்னென்னவோ நிகழ்வுகள் இருக்குங்க. பிரம்மாண்டமும் பிரம்மாண்டமான பிரபஞ்சமும் உங்ககிட்ட மனமா இருக்கிறதும், நீங்கள் கண்ணை மூடினீங்கல்ல, கண்ணை மூடினவொடனே நீங்கள் ஆக்சுவலாக பிரம்மாண்டம், நீங்களும் பிரம்மாண்டமும் வேற வேற இல்லை. ஆனால் உங்ககிட்ட வர எண்ணத்தினால என்ன ஆயிடுது? எண்ணம் வந்து இழுக்குது, நானை வந்து தன் அளவுக்கு கொண்டு வருது, வேல்யூ லெவலுக்கு கொண்டு வருது. நீங்க வந்து 24/7 பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்கிறதே இங்க நடக்கும். பெரிய ஜெயிப்பு, பெரிய பதவி, பெரிய உண்மை, ஒரே உண்மை. க்ஷணத்துல பொய்யா எல்லாமே நிக்குது, நம்ம எண்ணத்து மூலமா, நம்ம உணர்ச்சி மூலமா, ஒரே க்ஷணத்துல. சரியா? இத வந்து நம்ம இந்த இதுல நேத்துக்கு போட்டதுல இந்த கடைசி பாயிண்ட்ல 5th point போட்டிருந்தோம். பாயிண்டும் 5th பாயிண்டும் அகந்தை நான் பாவமே இன்னது என்று உணராததால், அதாவது ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறேன், என்னென்னமோ அதுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள என்னென்னமோ யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, பிராணாயாம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஆசனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னுட்டு தனித்தனி பகுதிகளா சாப்டர்களா அவங்க மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு, அதுல வந்து முக்கியமா அவங்க கோட்டை விட்டது வந்து ஆழ்ந்த உறக்கத்தை கோட்டை விட்டாச்சு, கனவு நிலைகளை கோட்டை விட்டாச்சு. 24/7 மனமாகவே ஒரு உயிர் ஜனிக்கிறது, பிரபஞ்சமே மனமா நிற்கிறதுன்றதே கோட்டை விடப்பட்டாச்சு. பிரபஞ்சமே இதுவா இருக்கு, மனமா இருக்கு. அணுக்கள் எல்லாம் வந்து மனத்தினால் உற்பத்தி ஆகின்றன, மனத்தில் இருக்கின்றன, மனத்தில் மறைகிறது. ஏன்? அது கூட வாசனை. வாசனை என்ன அர்த்தம்? அதுதான் பேட்டர்ன். அறிவு வந்து, இப்ப நான் வந்து உங்களை பார்க்கறேன்னா, அந்த பார்க்கிற க்ஷணத்துல வந்து என்னுடைய மனம் வந்து கண்ணினுடைய பவர் மூலமாக, மனத்தினுடைய பவர் கண் பவரா மாதிரி உங்களை போய் ஒரு 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 உங்க சர்க்கம்ஃபரன்ஸுக்கு போயிட்டு நீங்களா பாவிச்சு பேச வைக்குது. என்ன பேச வைக்குது? உங்களை பார்க்க வைக்குது. உங்களை கேட்பவராக மாற்றுவது, என்ன வந்து பேசுபவனாக செய்கிறது. புரியுதா? இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் வந்து சுருங்குதலும் விரிதலும் அசைதலும் நீளுதலும் குறுகுதலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ஒரு மாய வஸ்து போல இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு என்னென்ன வந்து இவங்க கத்துக் கொடுக்கறவங்களுக்கு
இந்த 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 மாதிரி வந்து மனம்தான் வந்து அகந்தையாகவும் பிரபஞ்சமாகவும் ஒரு செகண்ட்ல விரியிருது. புரியுதுங்களா? நீங்க கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சாலும் சரி, கண்ணை தரக்கணும்ன்ற அவசியமே இல்லை. மனமே எங்க வந்து எண்ணம் இருக்கோ, எங்க திங்கர் இருக்கானோ, அங்கதான் வந்து அவனுடைய நாட்டம் இருக்கு, பிரபஞ்சமும் இருக்கு. இல்லாட்டி பிரபஞ்சமே இல்லை. புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம வந்து இந்த அசையும் இந்த மனதை அசைந்து சதா அசைந்து சலித்து கொண்டிருக்கும் எண்ண ஓட்டங்களை, எண்ண ஓட்டங்களையும் அசைது உள்ள ஒருத்தன் சலிக்கிறவன் இருக்கான், எல்லாத்துக்கும் கன்க்ளூஷன் போடுறவன் இருக்கான். கன்க்ளூஷன் போடுறதுன்னா சலிப்பதுன்னு அர்த்தம், எதிர்பார்ப்பதுன்னா அழுத்து கொள்வதுன்னு அர்த்தம். எல்லா விதங்கள்லையும் வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு க்ஷணமும் வந்து ஒரு நானோ செகண்ட் கூட அது சும்மா இருக்காது. அந்த சும்மா இருக்காத வைக்கிறதுன்றது வந்து எங்க நடக்கும்? இந்த ஆன்ம பொருளை என்னன்னு அகந்தைய கடந்த அவங்களுடைய சந்நிதியில, ஆன்ம சந்நிதியில நடக்குது. அவங்களே ஆன்ம பொருள், அந்த சந்நிதி பேர் ஆன்ம சந்நிதி. இது வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா இக்னைட் ஆற இடம், ஸ்பார்க் பத்திக்கிற இடம் அந்த இடம். அதனால வந்து நம்ம தினம் என்ன பண்ணுவோம், 6:30 to 8 மீட் பண்ணுவோம். யார் வராங்களோ வரட்டும், வரவங்களா வரட்டும், அந்த உடனே 6:30 ஆரம்பிக்கப்பட்டுரும். என்னது சும்மா இரு, என்ன உலக மகா சந்தேகங்கள் அத்தனையும் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். ஒரு மணி நேரத்துக்கு தியானத்தை முடிச்ச பிறகு 7:30 to 8 என்ன சந்தேகங்கள் அது இது அதோட டிஸ்கஸ் ஆயிடுவோம். வி வில் மீட் எவ்ரிடே. ஏன்னா இதை தவிர இங்க வந்து வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு தனி மனிதனுக்கு உணரப்பட வேண்டியது. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமுமே வந்து அவனுடைய எக்ஸ்டென்ஷன். யாருடைய எக்ஸ்டென்ஷன்? அகந்தை நான் பாவத்தினுடைய எக்ஸ்டென்ஷன். ஸோ அகந்த பாவத்தை உணர்றதுதான் இங்க முக்கியம். அது உணர்றதுக்கு 24/7 தான் பண்ணணும். 24/7 பண்றதுக்கு ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த அமைப்பா இருந்துட்டு, அமைப்பு கூட கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது, அதுக்குள்ளேயே இருக்கிறது, அதுக்குள்ள தோயறதுக்கு எல்லாரும் மீட் பண்றோம், அதுக்குள்ள தோயறதுக்கு மீட் பண்றோம். என்ன இன்னைக்கு யார் யாரால வர முடியுமோ அவங்க மாட்டுக்கு வரட்டும். தினமுமே ஒரு 1/2 hour வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதெல்லாம் பண்ணுவோம். இல்ல நிறைய சந்தேகம் இருக்கா, முதல்லயே கூட ஆரம்பிச்சிருவோம். எப்படியோ ஒரு 45 minutes 1 hour 30 minutes அதுக்குள்ள முக்கியமான ப்ராக்டிகல்ஸ் வந்து தினம் போயிட்டே இருக்கும். இதுக்கு மீட் பண்ற மாதிரி நம்ம வச்சுருவோம். இது வந்து ரெகுலர், இதுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது. அந்த மாதிரி மீட் பண்றோம். இப்போ வந்து இப்போ நம்ம பண்ணோம் இதை வந்து, இவங்க வந்து ஆன்மீகம் கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொய் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் எழுந்துக்குதுன்னு தெரியாது. ஒரு டைரக்டர் மாதிரி, புரியுதுங்களா? காத்தால எழுந்துக்கிற யாரு அன்னைக்கு நடத்த போற அத்தனை உணர்ச்சிகளையும் தன்னகத்தை வைத்து கொண்டு அதை நானுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள வந்து என்னுடையவைகள்ன்ற ஒரு பங்கை வச்சு அதுக்குள்ள இந்த உலகத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி இதுக்குள்ள விவகரிக்கிறது பேர் தான் அகந்தைன்னு அவனுக்கு தெரியாது. எடுத்த எடுப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து இது நாள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற புஸ்தகங்களை அப்படியே தூக்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அகந்தை உருவழிதல்ன்றது ஒண்ணு இருக்கு, கிளியர் கட்டான ஒரு உணருதல்ன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க இருந்தீங்க, இருந்தப்போ அது என்னவா இருந்தது? அது நம்ம உணர்றோம் உணரல, அது நிந்தது நிக்கல, எண்ணங்கள் வந்தது வரல, உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகல. ஆனா அது இருக்கிற விதம் வந்து அகந்தை. புத்தர் சொல்லுவார் வஜ்ர சேத்திக்கான்னு. வஜ்ரம்னா என்ன? டைமண்ட். டைமண்டை எதால கட் பண்ண முடியும்னா இன்னொரு டைமண்டால் தான் கட் பண்ண முடியுமா, ஏன்னா அவ்வளோ ஹார்டன்டது. த ஹார்டஸ்ட் வஸ்து இஸ் வைரம். அதை வந்து இன்னொரு வைரத்தை தான் இது பண்ண முடியுமா? அதை போல அதை விட நுட்பமான இது வந்து ஆன்ம பொருள். ஆன்ம பொருளுக்கோசரம் இப்ப நம்ம பண்ணது என்ன? வெயிட் பண்றோம். எதுக்கு வெயிட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த பொய், இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. பொய்ய பொய்யின் உணர வைக்க வைப்பது வந்து அருள், அந்த பொருள். புரியுதுங்களா? அதுவும் உள்ளதா இருக்கு. ஆன்மா வந்து அந்நியமா இல்லை, உங்களுடைய அசைகிற சித்தத்துக்கு அந்நியமாக இல்லை. அந்த அசைவு நிக்கணும்னா அங்கேயே உணரப்படணும், சித்தமே உணரணும். ஏன் பேசுறேன் இதுக்கு? இப்ப நினைச்சேன், நினைச்சவன் யாரு, நினப்பு என்ன,
நினைத்தல் என்ன அப்படின்னு அந்த இடத்திலேயே, அது பெரிய அது ஒரு வாய்ப்பு. இந்த அளவுக்கு நுணுக்கத்தோட தினம் தினம் நம்ம சந்திச்சு இதை பண்றதுன்றது கிராண்டஸ்ட் வாய்ப்பு. எல்லாம் கிடைச்சிடும் பிரபஞ்சத்துல, இது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இது வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன ஏதோ ஒண்ணு இருந்தது, இது இதுவாகவோ இருந்தோம் இல்லையா, அது பேராகண்ட. அது அழிய வேண்டியதுன்றதுதான் ஆன்மீகம்.